ஆரியர்கள் வர வந்த பிறகும் இவங்களால அந்த இருக்கம் வச்சுட்டாங்க, தனியா சமுதாயம் ஒருவனா உருவாக்கிட்டாங்க. வாய்ப்பு கொடுக்கல நம்மளுக்கு, அதில் நம்மளும் சேர்ந்து அதை நம்ம ஏத்துக்கிறோம். அது ஒரு சைட்டு பார்த்தனா நம்ம மனசார ஏத்துக்கிட்டு இப்ப அதை தான் உங்களோட கருத்து. அவங்க சாதி பேர் வச்சுக்கலாம், அது தப்புல. ஏன்னா அந்த குலக்குடி இந்த குலத்துல வந்து குலக்குடி பெயர்கள் ஏன் இன்றைய அளவு தேவைப்படுகிறது அப்படிங்கறத வச்சுதான் நம்ம இதை சொல்லணும். இப்ப வந்து நீங்க வச்சுக்கிறது வச்சுக்காத உங்களுடைய விருப்பம். இங்க என்ன சிக்கல்னா, தமிழர்கள் இந்த பெயர்களை சூட்டாதனால யார் தமிழர் யார் தமிழர் அல்லாதவருங்கிற குழப்பம் வந்து தமிழ்நாட்டுல நிலவுது. ஏன் அந்த குழப்பம்னா, ஆந்திராவுக்கு போனீங்கன்னா அங்க ரெட்டி இருக்காரு, நாயுடு இருக்கிறாரு, அந்த சாதிகள்லாம் அவங்க பின்னாடி ஒட்டிக்கிட்டு இருக்குது. அவங்கள அவங்களுக்கு தெரியுது, இவர் தெலுங்கர், இவர் தெலுங்கர் அல்லாதவர். இன்னைக்கு ஆந்திரா இருங்க பாருங்க, ஆந்திர பிரதேசம் என்பது இன்னைக்கு உடஞ்சிருச்சு. தெலுங்கானாவும் சீமாந்திராவும் உடஞ்சிருக்கு. எதனால உடஞ்சதுன்னு நினைக்கிறீங்க? சாதிய சிக்கல் தான், வேற எதுவும் கிடையாது. இங்க இருந்த அங்க ஆந்திராவிலேயே நாயுடு சமூகமும் ரெட்டி சமூகமும் ரொம்ப பெரிய ஆளுமை. அது அல்லாத சமூகங்களே அவர்கள் பெரிய அளவுக்கு ஒடுக்கி வச்சிருந்தாங்க. அந்த ஒடுக்குமுறை தாங்க முடியாம தான் பிற சமூகங்களாக பிரிந்து தெலுங்கானானும் பிரிஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இன்னைக்கு சீமாந்திரா என்பது பாத்தீங்கன்னா நாயுடு ரெட்டிகளோட கோட்டை. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப தெலுங்கானா வந்து அவங்களோட கோட்டை கிடையாது, அவர்களிலிருந்து புறம் தள்ளி உடஞ்சிருக்காங்க பாருங்க. அப்ப அங்கேயே அவ்வளவு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்த சாதிகள் தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்தாம இருக்கா? செலுத்திக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அங்க வெளிப்படையா தெரிஞ்சனால அவர்களுக்கு அதிலிருந்து அவர்கள் தங்களை விலக்கி கொண்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அதை பிரித்து பார்க்கவே முடியாது. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் நான் அடிச்சு சொல்லுவேன், ஒரு 60-70% நீங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இல்லை வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயமா இருக்கட்டும், அதிகாரம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், அரசியல் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இவர்களோட எண்ணிக்கை அதிகம். நீங்கள் பாருங்க, விஜயகாந்த் நாயுடு, வைகோ நாயுடு, எத்தனை நாயுடுகள் வரணும், விசால் வருவார், ரெட்டி. ஒரு தமிழ்நாட்டில் மிக குறைந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாப்புலேஷன் அதோட அத்தனை அரசியல் வட்டத்திலையும் பரவி நிற்கும் போது நமக்கு வந்து ஒரு இது ஒரு பூதாகரமான பிரச்சனையாக தான் பார்க்கப்படுது. அப்போ அதனால தான் இவர்களை அடையாளம் காண்பதற்கு தமிழர் தன் அடையாளத்தை தூக்கி சுமக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறான். தமிழர் என்ற அடையாளத்தை தூக்கி சுமக்கும் பொழுது தான் யார் தமிழருங்கிற கேள்வி வரும் பொழுது இந்த குடியும் இந்த குலத்திலும் பிறந்தவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு வரையறைகளும் நம்ம வர வேண்டியது. அவங்க யார் தன்னுடைய பேருக்கு பின்னால் தமிழ்நாட்டு புலம்பெயர்ந்த விஜயகாந்தோ இல்லை விஷால் ரெட்டியோ இல்லை கருணாநிதி மறைந்த கருணாநிதி அவர்களோ பெரும்பான்மையான சமூகத்துல கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு சிறுபான்மை ஒரு பெரும்பான்மையை கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அந்த பெரும்பான்மையுடைய செயல்பாடுகளை மறக்கடிச்சு அவர்களை மழுங்கடிச்சு தான் செயல்படுத்த முடியும். அப்ப என்ன பண்றாங்க, பெரும்பான்மையோட இனப்பற்று இருக்கக்கூடாது அவங்களுக்கு. பெரும்பான்மை தமிழர் என்ற அடையாளத்துக்குள் இருந்தா இவர்கள் தெலுங்கர்னு அடையாளப்படுத்தப்பட்டுருவாங்க. சரி, அப்ப பெரும்பான்மை வந்து தமிழர் என்ற அடையாளத்துக்குள் இருக்கக்கூடாது. அப்ப இவர்களுக்கு எல்லாத்துக்கும் பொது அடையாளம் தேவைப்படுது. ஆந்திரால பேசப்படாத, கேரளால பேசப்படாத, கர்நாடகத்துல பேசப்படாத ஒரு திராவிட கொள்கை வந்து தமிழ்நாட்டில் தேவைப்படுது. ஏன்னா திராவிடர் நாம் எல்லாம் திராவிடர் அப்படிங்கிற அந்த திராவிட கொள்கை உருவாக்கப்படுது. இங்க திராவிட கொள்கை யாருக்கு பயனுள்ளதா இருக்க போகுது? பெரும்பான்மை தமிழர்களா இருக்கும் பொழுது சிறுபான்மையா இருக்கக்கூடிய பிற மொழியாளர்களுக்கு அது ஒரு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துருது. நாம் எல்லாம் திராவிடர்கள் அது கேட்டா வந்து ஒற்றுமையா பேசுறாங்க அப்படிதான் நமக்கு தோணும். பட் ஆனா அந்த ஒற்றுமை எதுக்கு? இங்கே மட்டும் நீங்கள் கேரளாலேயும் இதை பேசியிருக்கணும், ஆந்திராலையும் இதை பேசியிருக்கணும், கர்நாடகத்துலையும் பேசிருக்கணும். ஏன்னா கர்நாடகத்தில் 1.5 கோடி தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆந்திராவில் 50 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, கேரளாவில் 50 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அங்கெல்லாம் திராவிட கொள்கைகளோ கருத்தியலோ யாரும் பேசலை. கேரளாவில் மலையாளிகள், ஆந்திராவில் தெலுங்கர்கள், அதே போல் கர்நாடகத்தில் கன்னடர்கள் தான், ஆனால் தமிழ்நாட்டில் திராவிடர்கள். அப்படின்னா அப்போ தமிழர்கள் யார்? அப்போ இங்கே தான் பேச இவர்கள் வந்து தங்களை மறைத்துக் கொள்வதற்கு நம்மளுடைய அடையாளத்தை தூக்கி போட்டாங்க. தங்களை மறைத்துக் கொள்வதற்கு தமிழர்களுடைய அடையாளத்தையே சூழ்ச்சி கூடமா தமிழர்களுக்கு விளங்காமட்டோம். அந்த அளவுக்கு முட்டாளதான் நம்ம வந்திருக்கோம். இல்லைங்க, இதை சொல்லவே ஒரு பேர் இனம் ஒரு எழுச்சி மிக்க ஒரு உலகத்துக்கு நம்ம தான் முன்னோடின்னு சொல்றோம், மூத்த மொழி முன்னோடி சொல்லி நம்மளே ஒரு 60 எங்க 12 கோடி இருக்க தமிழன் தாங்க 1.5 கோடி இருக்க சிங்களம் கிட்ட அடிபடிச்சதுதான். புரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து இவ்வளவு பேர் இருக்கிறோம் அவ்வளவு பேர் இருக்கோங்கிறதெல்லாம் கிடையாது. இங்க வந்து நமக்கு கன்னிங்னஸ் இல்லை. ஒரு அரசியலை கன்னிங்னஸாகவே நம்ம பார்க்கலாம். அரசியல் என்றால் நல்லது செய்வது, அரசியல் என்றால் தொண்டு செய்வது, இந்த புரிதல் தான் நமக்கு இருக்கு. அரசியலில் போய் இப்படிலாம ஏமாத்துவாங்க யோசிக்கவே இல்லை. அந்த யோசனை இல்லாதனால தான் அரசியலில் தமிழர்களால் ஜெயிக்க முடியல. இது நமக்கு இல்லை, நம்ம முன்னோர்கள் எத்தனையோ பேர். ஜீவானந்தத்தை விட யாரும் பேசிட முடியும் அரசியல்லாம். அவர் தானே ஜெயிச்சிட்டார் அரசியல், தோத்து தானே போனோம். ஜீவானந்தம் யாருன்னு போய் கேளுங்க, யாருக்கும் தெரியாது. இதுதானே நிலைமை தமிழர்கள்.
அறிஞர் குணா. அறிஞர் குணா இன்னைக்கு மறைக்கப்பட்ட ஒரு அடையாளமா தான் இருக்காரு. அவர் திராவிடத்தால் வீழ்ந்தோம்ங்கிற ஒரு புத்தகத்தை, ஒரு ஆளுமையான ஒரு புத்தகம், அதை வெளியிட்டாருங்கிற ஒரு காரணத்திற்காக அவர் எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தாரு? பொய் கேசுகளை போட்டு அவரை சிறைப்படுத்தி வச்சிருந்தாங்கல்ல, தன் வாழ்க்கையில பாதித சிறையில எல்லாம் கழிச்சாரு, எத்தனை பேருக்கு தெரியும்? அப்ப இதுதான் தமிழர்களுடைய அவலநிலை. இந்த அவலநிலை போகணுங்கிறதுக்காக தான் தமிழர்களாக ஒன்று சேருங்க, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கோங்க, சும்மா வந்து அந்த படம் வருது இந்த படம் வருதுன்னு போகாதீங்க. நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் வலைப்பின்னல்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம முன்னேறணும், இல்லைன்னா நம்மளை அழிச்சிருவாங்க. இந்த உலக மயமாதல நம்ம வாழ முடியாது.